சத்யராஜெல்லாம் விஜயோட நல்ல நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர், எதுக்கு இப்படி பேசினாருங்கிறது தெரியவே இல்லை. ஆஸ்பத்திரியில் டாக்டர் கத்திரா குத்தினா உடனே பார்த்துறேன், போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்களா பார்த்துடுறேன். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து திமுக அரசுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் எப்படி அதிமுக உருவாகும்போது எம்ஜிஆருக்காக திமுக விட்டு வந்து அதிமுக ஆட்சி வந்ததோ அதேமாதிரி இப்போ இந்த ஆட்சியில் ஒருவேளை ஏடிஎம்கே தங்களுடைய கட்சியை பலப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து துணை முதல்வர் கூட வாங்கிடுறோம், நீயே முதல்வராக இருந்தாலும் சொல்லலாம். இல்லை இவர் நீங்கள் எடப்பாடியை நீங்கள் அனுசாலி முதல்வராக இருங்க, நான் வந்து முக்கியமாக நம்மளாம் இலக்காக்கள் ரெண்டு வச்சு நான் துணை முதல்வராக இருக்கேன், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா மாற்றம் நிச்சயமாக. அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக கோமாளங்கிறத ஒரு தகவல் சொல்லப்படுது, என்ன ஆச்சு சார்? சத்யராஜ் சொல்லவே இல்லை, இதை அவங்க மகா டாக்டர் திவ்யா சத்யராஜ் தான் சொன்னாங்க. 4 வருஷமாக இந்த விஷயத்தை வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்ட இவங்க இப்போ ஏன் சார் திடீர்னு வெளியிடணும்? ரொம்ப முத்தி போயிருக்கலாம், இனிமேல் நான் மறைக்க விரும்பலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஜயுடைய என்ட்ரி எந்த அளவுக்கு திமுக கூட்டணியை அதிர வச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரே 45 நிமிஷம் பேச்சில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அரசியலில் இருந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு போயிட்டார்கள். அதனால தான் நான் சொன்னேன், திமுக 2026 திமுக உதயசூரியனில் திவ்யா சத்யராஜ் போட்டி விடுவாங்க, அதுக்கான ஆரம்ப கட்டத்தை தான் சத்யராஜ் ஆரம்பிச்சார். தமிழ் சினிமாவில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு ஹீரோவாக லெஜெண்டாக இருந்தவர் திரு சத்யராஜ் அவர்கள். அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக கோமாளங்கிறத ஒரு தகவல் சொல்லப்படுது, என்ன ஆச்சு சார்? இல்லை இது வந்து முதல்ல அவர் சொல்லவே இல்லை, யார் சத்யராஜ் சொல்லவே இல்லை, இதை அவங்க மகா டாக்டர் திவ்யா சத்யராஜ் தான் சொன்னாங்க. அவங்க வந்து நான் எப்போ வேணாலும் அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் எடப்பாடியெல்லாம் போய் பார்த்தாங்க, அது சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இப்போ வந்து பெரிய இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பேசலாம். அவங்க தான் முதல்ல எங்கள் அம்மா 4 வருஷமாக கோமலாக இருக்காங்க, திட உணவு சாப்பிட்றதில்ல, குழாய் மூலமாக தான் திரவ உணவு போயிட்டுருக்கு, கோமலாக தான் இருக்காங்க, மூளையிலேருந்து ரத்தம்லாம் கசிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இதுவரைக்கும் வந்து அவர் சத்யராஜ் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு என்னென்னா, சத்யராஜ் வந்து புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்தாங்க, அப்புறம் பாகுபலி நடித்த உடனே புட்ட புரட்சி தமிழர்னு போடாதீங்கப்பா நான் தெலுங்கு படத்தெல்லாம் அடிக்கிறேன்ட்டார். அப்போது அவர் அந்த தமிழன் தமிழ்நாடு அப்படிங்கிறலாம் வேஷம் தானே. முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர். அவருடைய ஆரம்பகால படம் சத்யராஜ் படங்கள் பார்த்திங்கன்னா பூரா எம்ஜிஆருடைய ஸ்டைல் தான் இருக்கும், அந்த தான் ஸ்டைல் தான். அதாவது ராமராஜன் எம்ஜிஆரால் தான் முன்னுக்கு வந்தார், அதே மாதிரி சத்யராஜன் எம்ஜிஆரால் தான் முன்னுக்கு வந்தார். அப்படிப்பட்ட சூழலில் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் வெறியர். அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர்கிட்டையும் திருட்டராஜாக்கள் படம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது தன்னுடைய மகன் சிப்பிராஜை கூப்பிட்டு போய் அவருடைய பிறந்தநாளில் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தார். ஆக கலைஞர்கிட்டையும் தோழராக இருந்தார், எம்ஜிஆர்டையும் விசுவாசியாக இருந்தார், ஜெயலலிதாட்டையும் விசுவாசியாக இருந்தார். இவங்க 3 பேர் இருக்கும்போது அவர் நாத்திகர்னு சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் அவர் நாத்திகர்னு சொல்லவே இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, சத்யராஜ் கல்யாணமே வைதிக முறைப்படி தான் நடந்துச்சு. அதேமாதிரி சத்யராஜுடைய சகோதரி திருமணம் முதல்வர் எம்ஜிஆர் தலைமையில் நடந்துச்சு, அது வந்து வைதிக முறைப்படி நடந்துச்சு. இப்போ சிபி சத்யராஜ் சத்யராஜ் வாங்க சிபி கல்யாணம் கூட வைதிக முறைப்படியும் நடந்துச்சு. அவருடைய உறவினர்கள் கல்யாணம், அவர் வீட்டு திருமணம் எல்லாமே வைதிக முறைப்படி நடக்கும்போது இவர் மட்டும் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் என்னை தன்னை ஒரு திராவிடன்னு அறிமுகப்படுத்திட்டார், நாத்திகன்னு சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொன்னார். எனக்கு என்னென்னா, இந்த 4 வருடம் தான், இந்த 4 வருடம் தான் அவருடைய நாத்திக பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த 4 வருஷம் தான் அவங்க மனைவி பேர் மகேஸ்வரி, அவங்க அக்கா மகா கூட பிறந்த அக்கா மகள் தான் கட்டிக்கிட்டார். 4 வருஷம் நாத்திகராக இருக்கார், 4 வருஷம் அவங்க வந்து கோமால் இருக்காங்க. நம்ம இது நீ வேறு மாதிரி சொல்ல வரீங்க. இல்லை அதான், அதாவது இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட பண்ண வச்சிங்க, ரொம்ப முடியலன்னு வச்சிங்க, எதுக்கும் ஆண்டவன்கிட்ட பழி போட்டுருங்க, ப்ரே பண்ணுங்க, கோயிலில் போய் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவார். எதுக்காக நீங்கள் எல்லா கோயில் ஆஸ்பத்திரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், சர்ச் இருக்கும், எதுக்கு? இதுதான் காரணம். அதாவது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், இவர் கடவுளை நம்பலை, அதான காரணம். முதல்ல நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவரை நமக்கு கடவுள்னு சொல்கிறோம். நம்பிக்கை உள்ளவன் தான்
கடவுள் நம்பிக்கைன்னு சொல்கிறேன். நம்பிக்கை இல்லாதவன் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவங்களை வந்து கோமா அளவுக்கு போயிருக்காங்க, இது வந்து வயது காரணமாக சென்றாங்களா இல்லை வேற ஏதாவது ஆக்சிடென்ட் அது போல நடந்தது? இல்லை ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் அந்த அம்மா ஒன்றும் சொல்லவே இல்லை. இயல்பாகவே கொலஸ்ட்ரால் சுகரு பிபி அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அது வந்து நோய் எந்த நேரத்தில் எது எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது, அது டாக்டர்களுக்கு தான் தெரியும். நாமளா ஆனால் அந்த மாதிரி விபத்துலாம் ஒன்று ஏற்படலன்னு எனக்கு தெரியும், அப்படின்னா தான் ஒன்று தெரியுமே. அப்படிலாம் ஒன்று விபத்துலாம் கிடையாது. இந்த சத்யராஜ் கோடிக்கணக்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் தான் அந்த ஆலமரத்து கீழே ஒரு மரம் உருவாகலை. அதாவது சத்யராஜ் ஓஹோன்னு இருக்கார், பையன் இன்னும் அப்படி தொடக்க ஆரம்பத்துலேருந்தே அப்படி இருக்கிறாரு. பெரிய அவருக்கு பெரிய ஹிட் எதுவும் கிடைக்கல. ஆனால் இவர் வந்து இப்போ சிபி சத்யராஜுடைய தங்கை தான் திவ்யா சத்யராஜ். அவங்க வந்து டாக்டர், தத்துணவு நிபுணர். அது இல்லாமல் கொஞ்சம் சத்யராஜ் மதியே சில சமுதாய விழிப்புணர்ச்சி செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு உண்டு. விரைவில் கட்சியில் சேர போகிறேன்னு சொன்னாங்க. அனைமா அவர் 2026 திமுக வேட்பாளராக உதயசூரியில் நின்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. 4 வருஷமாக இந்த விஷயத்தை வந்து வெளி தெரியாமல் பார்த்துக்கிட்டே இவங்க இப்போ ஏன் சார் திடீர்னு வெளியிடணும்? ஒருவேளை ரொம்ப முத்தி போயிருக்கலாம், இனிமேல் நான் மறைக்க விரும்பலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நம்ம அந்த விஷயத்தை ஆழமாக நம்ம போக முடியாது. ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி எழுப்ப முடியாது. ஏன் இப்போ சொன்னீங்க? அரசியல் சொல்லியிருந்தீங்க அல்லவா, மேபி அதுக்காக பயன்படுத்துறாங்களோன்ற ஒரு கேள்வி வந்துருது எனக்குள்ள. இல்லை அது நான் கமெண்ட் பண்ண விரும்பல. சரி சரி. இப்போ சத்யராஜ் அவர்களுடைய பயணம் வந்து இப்போ திராவிட சத்யராஜுடைய பயணம் வந்து வயசாகி போச்சு அவருக்கு. இனிமே போய் அவர் திமுகவில் நிற்கிறதும் கேட்டால் இதுதான் எம்ஜிஆர் அழைச்சேன்னு நாங்களாம் சொல்லுவோம். அதனால் மகா வந்து டிஎம்கேல சேர்ந்து, ஏன்னா அவங்க வந்து அந்த சத்துணவு திட்ட இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்கலாம். எடுத்துக்கலாம். ஏன்னா மகளுக்கு மகனை எப்படி சினிமாக்காரனை ஆக்கினாரோ அதுமே மகளையும் சட்டமன்றத்தில் ஒரு நல்ல உறுப்பினர் ஆக்கலாம், எதிர்காலத்தில் அமைச்சராகவும் ஆகலாம். ஏன்னா அதுக்கான டேலண்ட் அந்த மட்டும் இருக்குல்ல. பட் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாகவும் சொல்லியிருந்தீங்க அல்லவா? ஆமாம், முதலமைச்சர் வரைக்கும் சந்திச்சாரு. அது கடைசி காலத்தில் இந்த ஒரு 6 மாதம் இருக்கும்போது சந்திச்சாரு. அதுக்குள்ள ஒரு கட்சி அவர் ஆட்சி விட்டு போயிட்டார், எதிர்கட்சியில் ஆகிட்டார். அதனால எதுக்கு அந்த பக்கம் போய்கிட்ட அப்படின்னு விட்டார். ரெண்டாவது ரெண்டு பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. ஓ ஜாதி ஜாதி ஒன்னாயிட்டான்னு ஏற நக்கல் அடிப்பாங்க. அதுக்கேக்கு இடம் கொடுக்கணும்னு கூட சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். சார், சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து விஜய் அவர்களையும் சரி சீமான் அவர்களையும் சரி தாக்கி பேசியிருந்தார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சார் இருக்குது? திமுக தரப்புல இருந்து ஒரு ஒரு சினிமா பிரபலங்களை அட்டாக் பண்ணுறதுன்னு தனியாக வச்சுருக்காங்களா ஒரு விங்கு மாதிரி? அதாவது இப்போ விஜய் இறங்கினார், அப்போ 500,000 பேர் 600,000 பேர் கூட்டிட்டாங்க. ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது, இப்போ வந்து நெட்டில் தான் போட்டு எல்லாம் மெம்பராக சேர்ந்துட்டு இருக்காங்க. எப்படி சேர்ந்துட்டாங்க? அது இளைஞர்கள் மத்தியில் எப்படி அதிமுக உருவாகும் போது எம்ஜிஆருக்காக திமுக விட்டு வந்து அதிமுக ஆட்சி வந்ததோ, அதேமாதிரி இப்போ இந்த ஆட்சியில் விலைவாசி கூடிட்டு, அதாவது இப்போ ரேஷன் கடையில் எல்லா பெண்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கங்கிறது பணத்தை பணத்தை வரி பணத்தை வாங்கி அப்படியே கொடுக்கறது அல்ல, புதிய திட்டங்கள். அப்போது சரியான ரோடு இல்லை, விலைவாசி ஏறி போச்சு, எல்லா வரிகளும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது இருக்கும்போது, சரி நம்ம விடியல் வருதுன்னு நினச்சோம் ஆனால் அப்படி இல்லையே மாறி இருக்கான்னு டிஎம்கேரங்களே இத்தனை வருஷம் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக உதயசூரியன் ஓட்டு போட்டவங்களே மாறி நாங்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு போட போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நாம் நேரடியாக விஜயை தாக்க வேண்டாம், சீமானை விட்டு விஜயை தாக்க வைப்போம், இல்லாட்டி சத்யராஜை விட்டு விஜயை தாக்க வைப்போம், போஸ்வங்கிட்ட விட்டு விஜயை தாக்க வைப்போம் இப்படின்னு இந்த தொண்டரடி பொடியாழ்வார்கள்னு திமுகலேருந்து திமுகவை நேரடி தாக்காமல் இப்படி ஒரு படை இறக்குவாங்க, இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் போஸ்வங்கட்டும் மன்னவரியாக பேசியிருக்காரு, அதேமாதிரி இவர் சத்யராஜும் பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் சத்யராஜெல்லாம் விஜயோட நல்ல நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர், எதுக்கு இப்படி பேசினாருங்கிறது தெரியவே இல்லை. இதெல்லாம் எடுபடுமா? எடுபடாது. அதாவது ஜனங்க வந்து இளைஞர்கள், ஏன்னா புதுசு புதுசாக இப்போ 18 வயசில் ஓட்டு கொடுத்துட்றாங்க, அப்போ புதிய வாக்காளர் வர்றாங்க. புதிய வாக்காளர்கள் முன்ன மாதிரி கிடையாது. எம்ஜிஆர்னால் எம்ஜிஆர் ஓட்டு தான் போடும். அப்போ டிவிலாம் கிடையாது, சென்றடைதல் புரிதல் எல்லாம் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் ஃபோனில் பார்த்துட்றான். என்ன தப்பு நடந்தாலும் உடனே ஃபோனில் கொடுத்துட்றான். ஆஸ்பத்திரியில் டாக்டர் கத்தியால் குத்தினா உடனே பார்த்துட்றான். போலீஸ்காரங்களை அடிக்கிறாங்களா பார்த்துட்றான். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து திமுக அரசுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. அப்போ அவனுடைய ஆல்டர்னேட்டிவ் எங்கே போகும்? இப்போ இவர் வேறு என்ன பண்ணிட்டார், இப்போ சீமான் மாதிரி இல்லாமல் நான் வந்து கூட்டணி அமைப்பேன்ட்டார். இப்போது 21% இருக்கிறது ஏடிஎம்கே இருக்குது. இவர் போய் சேர்ந்தார்னு வச்சுங்க, நிச்சயமாக ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேயோட சேர்ந்தால் ஒருவேளை ஏடிஎம்கே தங்களுடைய கட்சியை பலப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து துணை முதல்வர் கூட வாங்கிடுறோம்,
நீயே முதல்வராக இருந்தாலும் சொல்லலாம். இல்லை இவர் நீங்கள் எடப்பாடியை நீங்கள் அனுசாலி முதல்வராக இருங்க, நான் வந்து முக்கியமாக அம்மலாம் இலக்காக்கள் ரெண்டு வச்சு நான் துணை முதல்வராக இருக்கேன், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால் மாற்றம் நிச்சயமாக இருக்குது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதேமாதிரி இப்போ வந்து நீங்கள் நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வர்றாரு, நான் கூட்டணியோட போட்டி போட போகிறேன் 2000 தேர்தலில், என் கூட சேர்ந்தவங்களுக்கு நான் அதிகாரத்திலையும் பங்கு அளிப்பேன் ஆட்சியிலையும் பங்களிப்பேன்னு ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க. அந்த காங்கிரஸ் இதுவரைக்கும் சும்மா இருந்தவங்க, ஆமாம் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரம் வேணுங்கிறாங்க. அப்போது ஒரு ஒரு விஜயுடைய என்ட்ரி எந்த அளவுக்கு திமுக கூட்டணியை அதிர வச்சுருக்கு பார்த்துறீங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன். அதனால் அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுக்கு விஜய் ஒரு காரணம் தெரியல. நீ சொல்ல போனால் அவர் இப்போ ஷூட்டிங்கில் இருக்காரு. அந்த ஒரே 45 நிமிஷம் பேச்சில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அரசியலில் இருந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு போயிட்டார்ல. அதாவது எப்படி எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது காரு லாரி வேன் எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் படம் போட்டால் தான் விடுவான், அதே மாதிரி இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த விஜய்ங்கிறது யூத்து மத்தியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்திடுச்சு. ஏதோ நல்ல செய்வாரியா என்ன, ஏன்னா 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு இது. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி கமல்ஹாசன் கேப்டன்லாம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் இருந்தாங்க, இவர் அதையெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு நான் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு வரேன் அப்படிங்கும்போது சிம்பத்தி எப்படி டர்ன் ஆகுது பாருங்கள். 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வராரியா விஜய், அவர் டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்ணுறாரு, ஃபைட்டுக்கு ஃபைட் மாஸ்டர் இருக்காரு, டான்ஸுக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறாருலாம் வேறு விஷயம். ஜனங்களை போய் சென்றடைஞ்சிட்டாரா இல்லையா? அதாவது எல்லாருமே பெரும்பாலும் சொன்னாங்க, அதை கேட்ச் ஆகலை ஜனங்கிட்ட. குடும்ப அரசியல் ஊழல் ஆட்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டு வார்த்தையும் பச்சக்குன்னு போய் அந்த யூத்து மத்தியில் ஒட்டிக்குச்சு. அதே மாதிரி ஓட்டு போடுறவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஆமாம் எதுக்கு இவங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மறுபரிசீலனை செய்ய வச்சுட்டாருல விஜய். விஜய் எதிர்க்க சத்யராஜ் போன்றவர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், அதனால்தான் நான் சொன்னேன் திமுக 2026 திமுக உதயசூரியனில் திவ்யா சத்யராஜ் போட்டி விடுவாங்க. அதுக்கான ஆரம்ப கட்டத்தை தான் சத்யராஜ் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே சார், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன்.